வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய திரிகா நகர் சட்டமன்றப்பினர் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் போதகர்களுக்கும், வட்டக்கழக செயலாளருக்கும், பகுதி கழக செயலாளருக்கும், மற்றும் இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று திராவிட மாடல் ஆட்சியை நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்று கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடும் வகையில் நம் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இங்கு 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு என்றால் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது, அந்த வகையில் இன்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி 2000 குடும்பங்களுக்கு நம் மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்க மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 25ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்ற கிறிஸ்மஸ் பெருவிழாவில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு, எல்லோருக்கும் எல்லாம் என்ற வார்த்தைகளுக்கிணங்க, சிறப்போடும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிறித்தவத்திலே அருட்தந்தை என்பார்கள், அது அவர்கள் சார்ந்திருக்கின்ற ஒரு ஆலயத்திற்கு அந்த அருட்தந்தை என்ற பெயர் அந்த ஆலயத்திலே நிர்வாகிக்கின்றவருக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழகத்துடைய அருட்தந்தையாக இருக்கின்ற மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய நல் வழிகாட்டுதலோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இனிய கிறிஸ்துமஸ் திருவிழாவிலே 6:30 மணிக்கு விமானத்தை பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அருமை அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு வழிகின்ற நோக்கோடு, வழிவிடுகின்ற நோக்கோடு ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய ஜாய்ஸ் பிரிசில்லா அவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இந்த உதவிகள் என்றார். ஆம், இந்த ஓரம் கட்டப்பட்டவர் என்ற வார்த்தை 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவு 7ஆம் தேதி முன்பு அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திலே யாரும் ஓரம் கட்டப்பட்டவர்கள் இல்லை, எல்லாம் உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள் என்ற ஒரு முன்மாதிரியான மாநிலமாக, திராவிட மாடல் ஆட்சியாக எங்கெல்லாம் அபய குரல் கேட்கின்றதோ அங்கெல்லாம் ஆதரவுக்கரம் நீட்டுகின்ற ஒரு அருட்தந்தையாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார் என்பதை சகோதரி ஜாய்ஸ் பிரிசில்லா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சொல்லுவார்கள், நீ ஓரடி என்னை நோக்கி நகர்ந்தால் 100 அடி ஓடோடி வந்து உன்னை ஆற தழுவுவேன் என்று எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை யாரெல்லாம் ஓரடி நோக்கி வர முயற்சிக்கின்றார்களோ அவர்களை நோக்கி 100 அடி பாயக்கூடிய ஆற்றல் வாய்ந்த முதல்வர் அமைச்சர் இருக்கின்ற பொழுது ஓரம் கட்டுவர்கள் என்று யாருமே இந்த நாட்டிலே இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சில தலைவர்கள் வெளியிலே வருவார்கள், நிகழ்வுகளுக்கு பங்கேற்பார்கள், அந்த நிகழ்வுகளால் தங்களுக்கு என்ன நன்மை என்று கூர்ந்து கவனித்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பார்கள். ஆனால் நம்முடைய இளைய தலைவராக இருக்கின்ற அருமையண்ணன் உதயநிதி அவர்கள் வெளியிலே வந்தாலே மக்களுக்கு வசந்தம் என்பது இது போன்ற நிகழ்ச்சிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அவர் ஏற்றிருக்கின்ற துறை விளையாட்டுத்துறை, இளைஞர்கள் நலன் காக்கின்ற துறை. ஆம், அரசியல் என்ற கள விளையாட்டிலே இனி அவர் ஆடுகின்ற ஆட்டங்கள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிகளை குவிக்கும் என்பதை தெரிவித்து அவர் வழி நின்று அவர் காட்டுகின்ற பாதையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களால் சுட்டுவிரல் காட்டுகின்ற திசை நோக்கி பாய்கின்ற கூட்டம் என்றைக்கும் அவருக்கு பின்னால் நிற்கும் என்று கூறி வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, வணக்கம். கடவுள் அன்பின் உருவமாக இருக்கிறார். கடவுள் அல்லது அன்பே கடவுள், தன் அன்பின் வெளிப்பாடாக இந்த அண்டத்தை அவர் படைக்கிறார். இதிலே உயிரினங்களை படைக்கிறார். இந்த உயிரினம் இறைவனின் குடும்பம். இறைவனின் குடும்பம் என்று சொல்லும் பொழுது அனைத்து பேரும் இறைவனின் பிள்ளைகள்,
பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அனைத்து பேரும் சமமானவர்கள். எல்லோருக்கும் தந்தையினிடத்திலே, தந்தையாகிய தாயாகிய கடவுளிடத்திலே எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த அழகு அண்டத்தை சுயநலம், பேராசை பிடித்தவர்கள் இந்த அருமையான உயிரின சமூகத்தை உடைத்து சிதைத்து உயர்ந்து உயர்வு தாழ்வு கற்பித்து ஒரு பெரிய இந்த அருமையான சமூகத்தை சீரழித்த சமயம்தான் கடவுள் மீண்டுமாக இந்த இறை குடும்பத்தை கட்டுவதற்காக தம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதரை அனுப்பி இந்த இறை குடும்பத்தை கட்டு என்று அனுப்பி வைத்தார். அந்த வகையிலே தான் நமது திருக்குமாரன் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று உரைத்தார். பரலோக ராஜ்யம் என்பது ஒரு சமத்துவ உலகம், ஒரு ஏற்றத்தாழ்வற்ற உலகம். அங்கு ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, உயர்ந்தவன் என்றுமில்லை, தாழ்ந்தவன் என்றுமில்லை. அந்த சமத்துவ உலகத்தை படைப்பதற்காகத்தான் கிறிஸ்துநாதர் அனுப்பி வைக்கப்பட்டார். இப்பொழுதும் அந்த பரலோக ராஜ்யத்தை உருவாக்குவதிலே நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. நம்முடைய சமத்துவ நாயகர் இயேசு கிறிஸ்துவின் வழியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சமத்துவ நாயகனாக திகழ்ந்து சமத்துவ உலகத்திற்காக ஒரு பெரிய அவர் தன்னுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சமத்துவ உலகத்திலே அதை சிறப்பாக அதை நடத்துவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். குறிப்பாக சமத்துவத்திற்கு எதிராக பிரிவினை சக்திகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஒருபுறம் இந்த உலகத்திலே சமத்துவத்திற்கும் பிரிவினைவாதிகளுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் வழியிலே சமத்துவத்துக்கு போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலே சமத்துவ உலகம் படைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் என்று சொல்லப்படுகிற சமத்துவ மாடல், இங்கு அனைத்து பேருக்கும் அனைத்தும். ஏனென்றால் நமக்கு தெரியும் ஃபார் சம் தி அதர் கான்செப்ட், இன்னொரு வழியிலே சொல்ல வேண்டுமென்றால் மோர் குட் ஃபார் சம் பீப்புள் ஆர் ஆல் குட் ஃபார் சம் பீப்புள் என்கிற அடுத்த தத்துவம். ஆனால் அப்படி இல்லாமல் அனைத்து பேருக்கும் ஆல் குட் ஃபார் ஆல் பீப்புள் என்கிற அந்த அடிப்படையிலேயும் சமத்துவ உலகத்தை படைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் தினந்தோறும் உழைத்து கொண்டிருக்கிறார். அந்த வழியிலே அவருடைய மகன் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சித்தாந்தத்தை, கிறிஸ்துவின் சித்தாந்தம் சமத்துவம், அந்த வழியிலே உங்களுடைய தாத்தா, உங்களுடைய தந்தை, அந்த வழியிலே நீங்கள் அந்த சித்தாந்தத்தை, ஏனென்றால் சென்ற மாதத்திலே முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது சித்தாந்தம்தான் அடிப்படை, சித்தாந்தத்திற்கு அடுத்ததுதான் கட்சி, கட்சிக்கு அடுத்ததுதான் ஆட்சி என்கிற அந்த மூன்று நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருப்பது. அந்த வழியிலே அந்த சித்தாந்தத்தை இன்னும் திடப்படுத்துவதற்காக இங்கே இந்த அமைச்சர் பொறுப்பு ஏற்று இந்த சித்தாந்தத்தை வலுப்படுத்துவதற்காக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர் வழியிலே இளைஞர்கள் பயணம் தொடர, சமத்துவ பாதை, சமத்துவ உலகம் படைக்கப்பட, எல்லா மதம் கடந்து ஒரு மதத்திலிருந்தல்ல, மதம் கடந்து சமத்துவவாதிகள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே பிரிவினை சக்திகளை நாம் விலக்கி வைக்க முடியும். ஆகையினால் மதம் கடந்து எல்லா மதத்தில் இருக்கிற சமத்துவவாதிகள் ஒன்று சேர்ந்து சமத்துவ நாயகனாகிய நம்முடைய கிறிஸ்து வழியிலே நடக்கிற நம்முடைய முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வழியிலேயும், அவருடைய குமாரர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழியிலேயும் நடந்து கிறிஸ்துவின் சமத்துவ உலகத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளில் மீண்டும் அவர் பிறக்கிறார். இந்த உலகத்தை படைப்பதற்காக நம்மை, இந்த சமத்துவ உலகம் படைப்பதற்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். சமத்துவவாதிகள் ஒன்று சேர்ப்போம். சமத்துவத்திற்கு எதிரான சக்திகளை விலக்கி வைப்போம்.